சாய்ராம், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு குத்து விளக்கை பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறோம். நம்ம சேனலில் தேர்ஸ்டேயில் பஜன்ஸ் இருக்குது, சமையல் குறிப்புகள் இருக்குது, டெம்பிள் விளாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இன்ஃபர்மேஷன், டிவோஷனல் சம்மந்தமாக நிறைய கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். குத்து விளக்கின் ஐந்து முகங்களின் மகிமை. குத்து விளக்கில் ஐந்து முகங்கள் உண்டு. இவை பெண்களுக்கு இருக்க வேண்டிய அன்பு, மன உறுதி, நிதானம், சமயோசித புத்தி, சகிப்புத்தன்மை ஆகிய ஐந்து குணங்களாக குறிக்கிறது. இதன் காரணமாகத்தான் திருமணமாகும் பெண்களுக்கு வழங்கப்படும் தாய் வீட்டு சீர்வரிசையில் குத்துவிளக்கு முதலிடம் பெறுகிறது. குத்துவிளக்கு ஏற்றும்போது கவனிக்க வேண்டியவை திசை பற்றி பார்ப்போம். முதல் எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்ற குத்துவிளக்கின் தீபம் கிழக்கு முகமாக ஏற்றினால் துன்பங்கள் நீங்கி வசீகரம் உண்டாகும். மேற்கு முகமாக ஏற்றினால் கிரகதோஷம், பங்காளி பகை உண்டாகும். வடக்கு முகமாக ஏற்றினால் கல்வி மற்றும் சுபகாரியங்களில் ஏற்படும் தடைகள் நீங்கும், திரண்ட செல்வம் உண்டாகும். தெற்கு முகமாக ஏற்றினால் அபசகுணம், பெரும் பாவம் உண்டாகும். தீபம் எத்தனை முகமாக ஏற்றும் பலனை பற்றி பார்ப்போம். குத்துவிளக்கு ஒரு முகம் ஏற்றினால் மத்திய பலன் கிடைக்கும். இருமுகம் ஏற்றினால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். மும்முகம் ஏற்றினால் புத்திரசுகம், கல்வி கேள்விகளில் விருத்தி அடையும். நான்கு முகம் ஏற்றினால் பசு, பால், பூமி சேர்க்கை கிடைக்கும். ஐந்து முகம் ஏற்றினால் சர்வபீடை நிவர்த்தியாகும், ஐஸ்வர்ய லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அடுத்ததாக குத்துவிளக்கில் எந்த திரி போட்டு ஏற்றினா என்னென்ன பலன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். தாமரை தண்டில் திரி போட்டால் மூணு ஜென்ம பாவங்கள் போகும். வாழைத்தண்டில் திரி போட்டு ஏற்றினால் குலதெய்வம் குற்றம் சாபம் போகும். புதுமஞ்சள் சேலை துண்டில் திரி போட்டு ஏற்றினால் தாம்பத்திய தகராறு நீங்கும். புதுவெள்ளை வஸ்திரத்தில் பன்னீரை விட்டு உழவ விட்டு ஏற்றினால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், மூதேவி அகன்று விடுவாள். அடுத்ததாக எண்ணெய் எண்ணெய் ஊற்றி ஏற்றினா என்ன பலன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். விளக்குக்கு இடும் எண்ணெய் நல்லெண்ணெய், மத்திய பலன். விளக்கெண்ணெய் துன்பங்கள் விலகும். இழுப்ப எண்ணெயில் பூஜிப்பவர்களுக்கு பூஜிக்கப்படும் இடத்திற்கும் விருத்தி உண்டாகும், நெய் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் புதிய தகவலுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். மீண்டும் நன்றி கூறி விடப்படுவது உங்கள் பவானி, பவானி சாய் சேனல்.